நேயர்களுக்கு வணக்கம். சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் அல்லது நேசம் பெற்றாலும் எவ்விதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். சுக்கிரன் உச்சமாவது என்பது மீனராசி, குருவுடைய மீனராசி. அது எத்தனாவது இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சுக்கிரனை பணக்காரனாக்கும். அடுத்து சுக்கிரன் நேசமாகக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசி சுக்கிரனுடைய நேச ராசி. ஆனால் கன்னி ராசியினுடைய கிரகம் புதன் நட்பு கிரகம். உச்சமாகும் தனுசு ராசி எல்லா கிரகங்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய ராசி. ஆனால் புதன் மட்டும் இங்கே நேசமாகும். உச்சம் என்பது எந்த ஒரு கிரகமும் சொந்த உச்ச வீட்டிலே இருந்து ஏழாவது வீடை பார்த்தால் அது நேசமாகும். ஆக உச்சம் என்பது உயர்ந்த பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சம் பெற்ற கிரகம் 100% பலனையும், அடுத்து மூல திரிகோணம் பெற்ற கிரகம் 75% பலனையும், ஆட்சி பெற்ற கிரகம் 50% பலனையும் தரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விதி. அதன்படி சுக்கிரன் உச்சமானால் 100% சுப பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து சுக்கிரன் உலகத்தில் உள்ள அனைத்து சுபபோகங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய கிரகம். சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் சுகபோகங்களுக்கு பஞ்சமில்லை. சுகம் சந்தோஷம் என்பது இல்வாழ்க்கையை மட்டும் குறிக்காது, இல்வாழ்க்கையும் ஒரு பகுதியில்தான். சுகமாக ஒரு ஜாதகர் உலக சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டுமானால் நல்ல தோற்றப்பொழிவு இருக்க வேண்டும், அழகானவராக இருக்க வேண்டும். தினசரி ஒரு ஆடையை அணிந்து அழகிய தோற்றத்தை உடையவராக நல்ல சுகமானவராக இருப்பார். அடுத்து நல்ல கல்வி அறிவையும் பெற்றவராக திகழ்வார். கலை மேன்மை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு கலையிலே உன்னதமான ஒரு கலை ஆர்வத்தையும் அனுபவத்தையும் அதன் மூலம் பொருள் திரட்டக்கூடிய நிலையையும் தரும். இவ்விதமான உலக சுகபோகங்கள் என்பது வாகனம், வீடு, கல்வி அறிவு, அழகான நல்ல மனைவி, குழந்தை பேறுகள், நல்ல குடும்ப வாழ்க்கை, சகல வசதியும் தரக்கூடிய ஒரு நிலைதான் உலக சுகபோகம். ஆக போக சுகம் என்பது இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வார்த்தை. இல்வாழ்க்கையிலே நல்ல திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டுமானால் உச்சம் பெற்ற சந்திரன் இருப்பவர்கள் உறுதியாக பெற முடியும். நல்ல மனைவியும் அவரும் அன்னியோன்யமாக இருப்பார்கள். கணவனை தட்டாத மனைவியாக ஜாதகி திகழ்வார். மனைவியை கருத்துக்களை அப்படியே ஏற்று செயல்படுத்தக்கூடிய கணவராக ஆண் ஜாதகர்கள் இருப்பார்கள். இவ்விதமாக சுக்கிரன் உச்சம் பெற்றால் சகல உலக சுகபோகங்களையும் ஜாதகர்கள் அனுபவிக்க முடியும். அடுத்து உச்சம் பெற்ற சுக்கிரன் வெளிநாட்டு பயணத்தையும் தருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கத்திலே உயர்தரமான பதவிகளை ஜாதகர்கள் பெறுவதும், அரசாங்கத்திலே எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் போன்ற மிகப்பெரிய பதவிகளை, அரசியல் பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு நிலையையும் தரும். நல்ல நண்பர்களையும் பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையும் கொண்டும் புகழையும் பெற முடியும். ஆக சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது மிக உன்னதமான ஒரு பலனாக ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து நேசம் என்றால் என்ன? நேசம் சுக்கிரன் கன்னி ராசியிலே நேசமாவார். நேசம் என்பது அவர் இயங்க முடியாத நிலை, எந்த ஒரு பலனையும் தர முடியாத, நல்ல பலனை தர முடியாத ஒரு நிலை. இந்த நிலையிலே இருந்தால்
கண்டிப்பாக தாமதம் திருமணமாகும். தாமதம் செய்தாலும் மனைவியை திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலையை ஜாதகர் பெறுவார், அல்லது கணவனை திருப்திப்படுத்தாத ஒரு ஜாதகியாக அமைவார் என்பது முக்கியமாக கருத வேண்டிய நிலை. நான் ஏற்கனவே உச்சம் பெற்ற கிரகத்திற்கு எவ்வாறான பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னேனோ அத்தனை பலன்களையும் ஜாதகர் இழக்க முடியும். தேசம் பெற்ற கிரகம் எந்த விதமான நல்ல பலனையும் ஜாதகருக்கு தர முடியாது. அடுத்து சுக்கிரன் நேசம் பெற்றால் அதிக காம பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நிலையை தரும். அதிகமான செக்ஸுவல் பேச்சுகளை மற்றவர்களிடம் பேசுவார்கள், ஆனால் அதை செயல்பாட்டுக்கு வராது. அதிகமாக செக்ஸ் உணர்வுகளை பற்றி பேசுபவர்களுக்கெல்லாம் ஜாதகத்திலே சுக்கிரன் தீது பெற்றிருக்கிறார் என்றுதான் பொருள். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து அமைகிறது. ஆக நேசம் பெற்ற கிரகம் எந்த விதமான பலனையும் நல்ல பலனையும் தர முடியாது. நான் சொன்ன உச்ச பலன்களுக்கு நேர் எதிரிடையான தீய பலன்களைத்தான் தரும் என்பதுதான் ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து. கண்டிப்பாக செல்வந்தராக இருக்க முடியாது. இரண்டாம் இடம் வலுப்பெற்று 11ஆம் இடமும் வலுப்பெற்று இருந்தால் செல்வந்தராக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இதர விஷயங்களிலே பின்தங்கிய நிலையைத்தான் நான் தர முடியும். ஆக 4ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தால் வாகன யோகத்தை பெறலாம். ஆனால் வாகனத்தாலே பல்வேறு இடையூறுகள், தொந்தரவுகள், ஆக்சிடென்ட்கள், செலவுகள் தான் ஏற்படுமே ஒழிய வாகன சுகத்தையும் சாதாரணமாக ஜாதகர்கள் நல்லபடியாக அனுபவிக்க முடியாது. அடுத்து உறவினர்களையும் நண்பர்களையும் பகைக்க வேண்டிய நிலைதான். ஜாதகரை உறவினர்களும் நண்பர்களும் வதிக்க மாட்டார்கள். ஆக உலக சுகபோகங்களான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நேசம் பெற்ற சுக்கிரன் தருவார். ஒருவேளை நேச பங்கம் பெற்றால் இந்த குறைகள் அகன்று சில நல்ல பலன்கள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது நேசபங்கம் பெற்ற சாணத்தை பொறுத்து அமை. இவ்விதமான நிலையிலே தான் சுக்கிரன் உச்சம் பெற்றால் பலனை தருவார், நேசம் பெற்றால் பலனை தருவார் என்ற ஜோதிட ஆதிகால மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சுக்கிரன் உச்சம் பெற்று சுபகிரகங்களுடைய பார்வையையும் பெற்றிருந்தால் மிக மிக உன்னதமான பலன்களை அந்த ஜாதகர்கள் பெறுவதற்கு தடை இருக்காது. ஆக ஜாதகத்திலே நேசம் பெற்ற சுக்கிரன் அறியப்பெற்றவர்கள் எல்லாம் ஒழுக்கக்கேடான பேச்சுகளை பேசுவார்கள். ஒழுக்க குறைபாடு நிறைய இருக்கும். நல்ல போதுமான கல்வி அறிவு இருக்காது. உத்தியோகம் நன்றாக அமையாது. சம்பாத்தியம் செய்வதற்கு தடை ஏற்படும். அவ்வாறு சம்பாத்தியம் செய்தாலும் அந்த சம்பாத்தியம் நிரந்தரமாக அவர் கையிலே இருக்காது. பல வீணான வழியிலே செலவு செய்து அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஆக உலக சுகபோகங்களை கண்டிப்பாக நேசம் பெற்ற சுக்கிரன் அமையப்பெற்ற ஜாதகங்கள் பெற முடியாது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை எல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.